ஒரு கிஃப்டையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கிராஜுவேஷன் டேக்கு குடுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோ
ஹீரோவை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு யாரு என்னன்னு இப்போதைக்கு தெரியல. வந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோ இல்லை நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு அந்த காசு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த பொண்ணு நான் கிராஜுவேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ எதுவுமே சொல்லாமல் இருக்கேன் இந்த பொண்ணு உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ இல்லை உள்ள கூப்பிட்ற நிலைமையில நான் இல்லை அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியல. அந்த பொண்ணை இப்போதைக்கு நம்ம ரியான்னு சொல்லி வச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டேவும் வருது, நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக காலேஜுக்கும் வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா, ஸோ இவங்கெல்லாம் இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பா தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிரின்ஸ்பலை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா பின்னா நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ, ஏய் குட்டி பாப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ஹீரோவுக்கு ஃப்ளவர் புக்கே எல்லாம் கொடுத்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கிஃப்ட்டையும் கொடுக்கலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் அச்சுச்சோ என்னடா இது கிஃப்ட் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே மறுபடியும் டைம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். போல கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி பாய் இருக்கான் இல்லையா ரூம்மேட், அவன் என்ன பண்ணால் ஹீரோயின் கையில் கேமராவை கொடுத்தேன், என்ன மாதிரி ஃபோட்டோ எடுமா எங்கள் ப்ரொஃபஸர் கூடன்னு சொல்ல, ஹீரோயினுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு உங்களுடைய லாஸ்ட் டே, இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அது புரியுது, இதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு வந்துட்டு ஒரு ஏக்கம் இப்போ தான் நம்ம ஹீரோயினோட கண்ணில் தெரியுது. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேனான்னு சொல்ல, ஹீரோ ஏன் பார்க்க மாட்டேன், எனக்காக ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி எப்படி நான் உன்னை பார்க்காமலாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என் தங்கச்சி கூட சேர்த்து என்னையும் ஃபோட்டோ எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி நிற்க வச்சு நம்ம ஹீரோயின் கூட சேர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க, இதுக்கப்புறம் ஹீரோவை எப்போ பார்க்க போகிறோமோ அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறமா உட்காந்து எல்லாருமே சரக்கச்சிட்டு இருக்காங்க கேம்பஸில். நம்ம ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கான், எல்லாருமே வீட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துலேயே அவனுக்கு ஒரு மாதிரி அழுகியே வருது. ஆனாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் இருக்க எல்லாருமே சரக்கச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து, அந்த ரியா பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ எந்த ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணாமல் விட்டானா, ஹீரோயினோட அண்ணன் தான் ஓவராக குடிச்சிடறான். ஹீரோ வந்துட்டு வேணாண்டா இவ்வளோ குடிக்காதுன்னு சொன்னாலும், ஆனால் அவன் ரொம்ப ஓவராக குடிச்சிடறான். இல்லைடா மச்சான் இன்னைக்கு தாண்டா கடைசியாக உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடிச்சிட்டேன். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அண்ணனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு என்ன இவன் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்ல, ஹீரோயினுடைய அப்பா போயிட்டு நான் இவனுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறாங்க. ஆனால் இதே இந்தியன் ஃபாதர் மம்மியாக இருந்தால் பாருங்களேன், தடப்பை கட்ட பிஞ்சியே போய்டும் அந்த இடத்துல. ஆனால் வந்துட்டு அந்த இடத்துல அப்படி நடந்துட்டுருக்கு, அது சகஜம் போல இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா, நீ இங்கே தங்கிடுப்பா போயிட்டு குளிச்சுட்டு வாப்பா ரூம்லன்னு சொல்ல, ஹீரோ வேணான்னு சொல்கிறான். அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்ல, ஹீரோயின் ஹீரோவுக்கு ஸோ ரூமை கொண்டு வந்து விடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு டவலுமே எடுத்து கொடுத்தேன். ஹீரோ நான் அதை பார்த்துக்கிறேன் நீ இங்கேருந்து போய் படிப்போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடிச்சாங்க. இப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ அவனுடைய சொந்த ஊருக்கு கிளம்புறப்ப ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுடைய ரெட் பாக்கெட் பார்த்துருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பான். ஏன்னா வந்துட்டு அந்த ரெட் பாக்கெட்டுன்றது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க போல இருக்கு. அதில் ஒரு ட்ராஃபியும் நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்ஸும் இருக்கு. இதை கொடுத்தது ஹீரோயின் தான் சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. தான் மேலே பாசம் வச்சிருக்க ஹீரோயின் நினச்சி நம்ம ஹீரோ கண் கலங்கி அழவே செஞ்சிடறான். இப்படியே இந்த எபிசோட் நம்பர் 6 முடியுது. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.